இன்றைய கதையின் தலைப்பு உணவு விடுதி கதைக்கு போகிறதுக்கு முன்னே முதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் அந்த இடத்துல ஒரு சின்ன உணவு விடுதி ஒன்று இருந்துச்சு கரூர் ஜவஹார் பஜாரில் உள்ள ஒரு முட்டு சந்தை ஹோட்டல் கற்பகம்னு ஒன்று இருந்துச்சு அந்த ஹோட்டலில் வெறும் பத்து பேர் மட்டும்தான் வந்து உட்காந்து சாப்பிடலாம் கற்பகம் ஹோட்டலோட ஓனர் கருப்புசாமி தானே கல்லாவையும் கவனித்துக்குவார் உணவு பரிமாறுதான் அவரே பார்த்துக்குவார் சமயத்தில் மத் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மற்ற எல்லா வேலைகளையும் அவரே கலந்து செய்வார் ஓனருன்ற இதில் இல்லாமல் அவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டும் செய்வார் சமையல் வேலைக்கு மட்டும் ஒரு மாஸ்டர் வச்சுக்கிட்டார் கற்பகம் உணவு விடுதி முட்டு சந்தையில் இருந்தாலும் நாள் முழுவதும் கொஞ்சம் சுறுசுறுப்போட தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு உணவோட சுவை கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ருசியாக இருக்கிறதுனாலையும் மற்ற உணவு விடுதிகளை காட்டிலும் கொஞ்சம் விலை குறவாகவும் தரமாகவும் ஏன் சாப்பாடும் கொஞ்சம் அளவு கூடையாகவும் இருக்கிறதுனால இங்கே உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லோரும் இங்கே வருவாங்க கற்பக உணவு விடுதி ஓனரோட கல்லா டேபிளில் ஒரு சிலேடு தொங் எழுதி தொங்க விட்டுருந்தாரு அந்த சிலேட்டில் காலை நேரம்னா நான்கு இட்லி ஒரு டீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் அதை பார்த்த யாரோ ஒருவர் உணவு விடுதிக்கு போய் இட்லி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்காமல் சிலேட்டை மட்டும் கை நீட்டி காட்டிட்டு அங்கேருந்து போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து கருப்புசாமி மீண்டும் அதே சிலேட்டில் வேறு என்னமோ எழுதி தொங்க விட்டார் இப்போது யாரோ ஒருவர் மொத மாதிரியே வந்து சாப்பிட்டுட்டு சிலேட்டை காட்டிட்டு காசு கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டார் யாரும் அவரை ஏன்னும் கேட்கல ஏன் இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்லலை இப்படியா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வரைக்கும் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இது வாடிக்கையாக கற்பக உணவு விடுதியில் நடக்கிற ஒரு செயலாகவே ஆகிப்போச்சு புதிதாக கற்பக உணவு விடுதிக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு கல்லாகட்ட பணம் கொடுக்கறதுக்கு கல்லாகட்டை வந்து காத்துக்கிட்டு இருந்தார் அப்போது கருப்புசாமி அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கல்லாகட்ட வந்தார் காத்திருந்தவர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னே அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த புதுசு புதிதாக வந்தவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டவர் பணம் கொடுக்காமல் சிலைடை காட்டிட்டு பேசாமல் நடந்து போயிட்டார் அப்போது புதுதாக வந்து சாப்பிட்டவருக்கு பதட்டத்தோட அதை வந்து கருப்புசாமி கிட்ட கேட்டார் என்ன சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காமையே போயிட்டாரு அப்படின்னு அப்போது கருப்புசாமி தான் முறுக்கு மீசியை வட்டிக்கிட்டு ஐயா உங்களை போல் சாப்பிட வர்றவங்க தான் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு இது போன்ற உணவுக்கு வழி இல்லாதவங்களுக்கும் சேர்த்து பணம் கொடுப்பாங்க அப்படி அவங்க கொடுக்குற பணத்துக்கு ஏப்ப ஸ்லேட்டில் உணவு வகையில் எழுதி வைப்பேன் அதை பார்த்துட்டு சா மற்றவங்க அதாவது காசு இல்லாதவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஸ்லேட்டை கை நீட்டி காட்டிட்டு போவாங்க இது இங்கே வாடிக்கையான நடைமுறை தான் சார் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இல்லாதவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு அதுவும் மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து சொன்னார் அப்படி பணம் யாரும் கொடுக்கலன்னா என் பங்குக்கு நானே எழுதி போடுவேன் யாரேனும் சாப்பிட்டுட்டு போவாங்க நான் சின்ன வயசில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன பாடுபட்டுருப்பேன்னு எனக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு தன் ஈர ஈர கண்களை அகல விரித்து அவர்கிட்ட சொல்கிறப்போ அவர் கண்களை லேசாக கலங்கி இருந்துச்சு அப்படி கருப்புசாமி சொன்னவுடன் புதிதாக வந்த வாடிக்கையாளர் அவசரமாக தன் சட்டை பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு இரநூறு ரூபாவை எடுத்து கொடுத்து யாருக்கேனும் உணவு கொடுங்க சார் உணவு பகிருங்க யாராவது வந்து இல்லாதவங்க வரட்டும் என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சந்தோஷத்தோடு கிளம்பி போனார் அந்த முட்டு சந்துக்குள்ளே சர்வ இயல்பா சில பைத்தியங்களோட நடமாட்டங்கள் இருக்கும் அப்பப்போது வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் உணவு பொட்டலங்களை கருப்பு சாமிக்கிட்டேருந்து கை மாறிவிடும் கருப்பு சாமியை பொட்டெல்லாம் கட்டி கொண்டு போய் கொடுப்பார் அவங்களுக்கு பிச்சை எடுக்கவும் தெரியாது கேட்டு வாங்கவும் தெரியாது பசின்ற உணர்வும் தெரியாது ஆனால் கையில் கிடச்சதை சாப்பிட மட்டும் தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலமையில் அவங்க வாழ்கிறப்போ அவங்களுக்கு என்ன செய்ய தெரியும் அதனால் சாமி அவங்களுக்கு மட்டும் பொட்டலம் கட்டி அவங்க கையில் கொடுத்துருவார் கருப்பு சாமி இப்போது சிலேட்டில் உறவுகள் மேம்பட சற்று உணவிடங்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு மூவருக்கு மதியம் சாப்பாடு தயார் என்று எழுதி புன்னகையோட கல்லா டேபிளில் தொங்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டார் கேட்க மனது ரொம்ப இதாக இருக்குல்ல நம்மளால் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாள் வாழ்நாளில் ஒரு நாளாவது யாருக்காவது இலவசமாக சாப்பாடு வாங்கி கொடுப்போமே நல்லது தானே